ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் வில்லேஜ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன விவசாயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவசாயம் என்ன விவசாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பூ விவசாயம்ங்க. என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வந்தி பூ விவசாயம். இந்த செவ்வந்தி பூ பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நிறையா கலர்களில் வந்து கிடைக்கக்கூடிய செவ்வந்தி பூ தான் அது. என்னென்ன கலர்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், வெள்ளை, சிகப்பு, ஊதா, இந்த மாதிரி கலர்களில் நமக்கு வந்து இந்த செவ்வந்தி பூ வந்து கிடைக்குங்க. இந்த பூவுக்கு பேருன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு அடிக்கு ஒரு பாறை இழுத்து இந்த பூச்செடி வந்து வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து நிறையா வந்து தளிர்விடக்கூடிய பூச்செடி தான் இந்த பூச்செடி. இந்த செடியில் பார்த்திங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து பூக்கக்கூடியது இந்த செவ்வந்தி பூ. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்ட செவ்வந்தி பூ. இது வந்து ஒரிஜினல் நாட்டு செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா, ரோஸ் கலர், வெள்ளை கலர், இன்னொன்று பிங்க் கலர், இது எல்லாமே வந்து ஒட்டுக்கண்டுகள் தான் அது எல்லாமே. இந்த பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா, விதையெல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு பிக்கண்டு மூலமாக தான் நம்ம இந்த பூச்செடி நம்ம வந்து வளர்க்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்செடி வச்சு 30 நாளில் நமக்கு வந்து பூ கொடுத்துரும். இந்த 30 நாளில் பூ கொடுக்கக்கூடியதாக இந்த செவ்வந்தி பூ. இந்த பூச்செடியிலே தூரில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன இது தளிர் வந்து விடும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளைகள் வரும். நம்ம அந்த கிளைகளை எடுத்து தனியாக நம்ம வந்து வச்சாலே நமக்கு வந்து இந்த செவ்வந்தி பூச்செடி வந்து தன்னால் வந்து உருவாக்கிக்கிறோம்ங்க. அதுக்கு பிறகு நம்ம பெரிய செடியானதுக்கப்புறம் நமக்கு எதில் தேவையோ அதில் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த பூச்செடி வச்சு வளர்க்குறோம்னா, நமக்கு வந்து தனியாக அந்த கண்டுகளை எடுத்து வச்சு நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கிறலாம். ஸோ இதுவே தோட்டத்தில்னா நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தமாகவே சில கண்டுகள் சேர்ந்து மொத்தமாகவே பெரிய செடியாக வந்து உருவாக்கிக்கிறோம். அப்படி உருவாகும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு 100-150க்கு மேலே இந்த பூக்கள் வந்து உருவாகக்கூடிய பூ தாங்க இது. இதில் இப்போயே பார்த்திங்கன்னா, ஒரு செடியில் வந்து 60-70 பூக்கள் மேற்கொண்டு வந்து பூத்துருக்குது. இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா, இவங்க வச்சு இன்னும் 1 மாதம் கூட கிடையாது. ஏன்னு கேட்டால், 20-25 நாள் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், 30-35 நாளில் இந்த பூ செடியில் பூவெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது என்ன வந்து பார்த்திங்கன்னா, எடுக்கிற பருவம் கிடையாது, இன்னும் டைம் இருக்குது. இவங்க வச்சே 20 நாளைக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் வில்லேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.